வீட்டில் அமர்ந்து இதே நேரத்தில் திரு குமரன் டேவிட் லீனின் லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவை பார்த்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் ஜாதி சண்டைகளின் தளமாக இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்களின் சிலைகள் நிரம்பிய மதுரையில் அமர்ந்து மாடசாமி அகிலோ குரோசோவின் செவன் சாமுராயை பார்த்து கொண்டிருக்கிறார். கோடம்பாக்கத்தின் சாலிகிராம தெருக்களில் கைரிச்சி டெரண்டினோவினுடைய படங்களை வரிசை வரிசையாக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இவர்கள் இப்படி பார்ப்பதற்கு காரணமான தமிழ் ஸ்டுடியோவின் 6ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 7ஆம் ஆண்டின் தொடக்க விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இப்படி பார்ப்பதற்கு தமிழ் ஸ்டுடியோவும் ஒரு காரணம், பர்மா பஜாரும் ஒரு காரணம். இவை இரண்டையும் நான் ஒப்பிட்டு சொல்வது தமிழ் ஸ்டுடியோவை தாழ்த்தவோ அங்கதமாகவோ அல்ல. ஏனெனில் எப்பொழுது உலக படங்கள் தமிழ்நாட்டிற்குள் எவ்வளவு எளிதாக ஃபிலிமாக இல்லாமல் டிவிடியாக வர முடிந்ததோ அதுவே இந்த இயக்கங்களும் இன்றைக்கு தமிழ் சினிமா மாறி இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம். காலச்சூழல் அப்படின்னு பார்த்தா சென்னை மாறிச்சு, குளோபலைசேஷன் வந்துச்சு, தரமணிக்கு அந்த பக்கத்தில் உள்ள சென்னை மாறிச்சு, ஐடி பில்டிங்ஸ் வந்துச்சு, வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கு வந்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் வெளிநாட்டில் உழைக்க போனார்கள், த எஜுகேட்டட் ஸ்லேவ்ஸ் நாடு கடந்து மாறி மாறி போனார்கள். அதில் மற்ற மொழி படங்களை பார்க்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிலிம் அப்ரிசியேஷனை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றார்கள். திரும்பி வந்தார்கள். பர்மா பஜாரில் டிவிடிக்கள் தாராளமாக கிடைக்க தொடங்கின. ஃபிலிமை பற்றி தெரியாமல், டைரக்டரை பற்றி தெரியாமல், மொழியை பற்றி தெரியாமல், சப்டைட்டில் புரியாமல் எல்லோரும் படம் பார்க்க தொடங்கினோம். இதில் இரண்டு விதமான தாக்கங்கள் நடைபெறுகிறது. அதே சமயத்தில் உருவான ஒரு குழு ஷார்ட் ஃபிலிம், அதற்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க தான் கார்த்திக் சுப்ராஜ். இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்தனால வந்தவர் தான் கமலக்கண்ணன். இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். இதில் தமிழ் ஸ்டுடியோ தனித்து ஒரு மூமெண்ட்டாக அதிலிருந்து தொடங்க தொடங்கியது. ஏனெனில் 2007க்கு பிறகு ஒரு மூமெண்ட்டை நடத்துவதற்கு சில வசதிகள் நடந்தன. டிஜிட்டல் ரெவல்யூஷன், சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங், அதிகமான ஷார்ட் ஃபிலிம் திரையிட முடிஞ்சது. இந்த வசதிகள் கிடைக்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான், இதில் ஃபிலிம் மூமெண்ட் என்பதனுடைய அரசியல் என்ன? சினிமாவினுடைய ரசனையை வளர்த்துவது மட்டும் ஒரு அரசியலாக இருக்க முடியுமா? எப்படி பிரெஞ்சினுடைய நியூ வேவுக்கும் இத்தாலியனுடைய நியூயோர்கிசத்துக்கும் சமூக காரணங்களும் சமூகத்தினுடைய தாக்கமும் இருந்ததோ அந்த தாக்கம் ஏன் தமிழ் ஸ்டுடியோவில் இல்லை? கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றி தமிழ் ஸ்டுடியோ என்றைக்காவது கருத்து தெரிவித்திருக்கிறதா? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை குறித்து தமிழ் ஸ்டுடியோ, நான் சொல்வது அரசியல் போராட்டங்களில், தங்களுடைய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறதா? உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்களுடைய இடம் என்பது வெறுமென்ன? ஏனெனில் தமிழ்நாடு இன்றைக்கு இன்னொரு சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணுச்சோ, அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மல்டிப்ளெக்ஸ் வர்றப்ப எல்லாரும் என்ன நினைச்சோம், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கான இடம் அந்த திரையரங்கில் கிடக்குன்னு நினைச்சோம். ஆனால் மல்டிப்ளெக்ஸினுடைய கோட்பாடு தமிழகத்தை பொறுத்தவரை முதல் ப்ரியாரிட்டி ஹிந்தி, ரெண்டாவது ப்ரியாரிட்டி ஹாலிவுட், மூணாவது ப்ரியாரிட்டி பெஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் தமிழ், நாலாவது ப்ரியாரிட்டி பெஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் தெலுங்கு, அஞ்சாவது ப்ரியாரிட்டி மிடில் லெவல்ஸ் ஹீரோஸ் ஆஃப் தமிழ், 6வது ப்ரியாரிட்டி தலைப்பு சரியாக இருந்து அவருடைய பிராண்டுக்கு அந்த படம் தொந்தரவு விளைவிக்காமல் இருந்தால் அந்த படம் படத்துக்கு ஸ்க்ரீனிங் கொடுப்பாங்க. ஏன்னா மதுபான கடைக்கு மதுபான கடை என்று பேர் இருந்ததால் சத்தியம் திரையரங்கம் காட்சியை கொடுப்பதற்கு விரும்பவில்லை. ஒரு சத்தியம் திரையரங்கம் மட்டுமல்ல, இதுபோன்று ஏகப்பட்ட மல்டிப்ளெக்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோ தமிழ் சினிமாவை அல்லது தமிழ் கலை சினிமா என்பதை கலையாக பார்த்தால் இந்த அரசியலை குறித்து பேச வேண்டிய ஒரு மூமெண்டான நிர்பந்தத்தில் இருக்கிறார். இப்போது வெளியில் அருண் என்கின்ற ஒற்றை மனிதர் தெரிந்தாலும் அவர் பின்னால் இத்தனை பேர் இருக்கிறீர்கள். அவரை ஆதரிக்கிறீர்கள், அவர் உங்களை ஆதரிக்கிறார். நான் வெறும் அருணிடம் மட்டும் பேசவில்லை, இது தமிழ் ஸ்டுடியோவினுடைய மொத்த குடும்பம் என்று பார்க்கின்றேன். நானும் அதனுடைய உறுப்பினர். ஸோ நான் என்னுடைய பார்வைகளை எனக்கு புரிந்த விதத்தில் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இது உங்களிடம் 7ஆம் ஆண்டிலிருந்து ஒரு உறுப்பினராக அல்லது உங்களுடைய ரசிகனாக உங்களுடைய வளர்ச்சி விரும்புகிறான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.